ராஜ் தாக்கரேயை நிதின் கட்காரி சந்தித்ததை தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு சிவசேனா கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய கட்சியாக சிவசேனா பெற்றுள்ளது இவ்விரு கட்சிகளும் மகாராஷ்டிர மாநிலத்தில் நீண்ட காலமாக தோழமையாக செயல்பட்டு வருகின்றன லோக்சபா தேர்தலில் முழு மெஜாரிட்டியை எட்டுவதற்கான காய் நகர்த்தலில் பாரதிய ஜனதா தீவிரம் காட்டி வரும் நிலையில் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ்தாக்கரேயை நிதின் கட்காரி மும்பையில் திங்களன்று சந்தித்து பேசினார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலை போல நவநிர்மாண் சேனா தனித்து நின்றால் காங்கிரசுக்கு எதிரான ஓட்டுகள் சிதறி அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது அதனால் தேர்தலில் நவநிர்மாண் சேனா போட்டியிடாமல் விலகியிருக்க வேண்டுமென அச்சந்திப்பின்போது ராஜ்தாக்கரேயை நிதின் கட்காரி கேட்டுக் கொண்டதாக செய்திகள் வெளியாகின இந்த சந்திப்பு நவநிர்மாண் கட்சிக்கு எதிரியாக விளங்கும் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயை கோபமடைய வைத்துள்ளது கூட்டணி கட்சியான தங்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் ராஜ்தாக்கரேயை பாரதிய ஜனதா தலைவர் சந்தித்திருப்பதை கண்டித்த சிவசேனா தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத் இதனால் இரு கட்சிகளிடையேயான நீண்ட நாளைய உறவில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார் தேர்தலுக்கு இன்னமும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் சிவசேனாவுடன் பாரதிய ஜனதாவின் உரசல் மகாராஷ்டிர மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துவிடக்கூடாது என்பதால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயை சமாதானப்படுத்த பாரதிய ஜனதா தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர் பால் தாக்கரேயின் சகோதரர் மகனான ராஜ் ராஜ்தாக்கரே உத்தவ் தாக்கரேயுடன் ஏற்பட்ட மோதலை மோதலையடுத்து சிவசேனாவிலிருந்து விலகி மகாராஷ்டிர நவநிர்மான் சேனாவை இரண்டாயிரத்து ஐந்தில் துவங்கினார் இரண்டாயிரத்து ஒன்பது லோக்சபா தேர்தலில் பத்து தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்ற நவநிர்மான் சேனாவால் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைத்தன என்பது குறிப்பிடத்தக்கது